ஜெம் டிவியின் ஆன்மீக அன்பர்களுக்கு இனிய வணக்கம். ஜெம் பக்தி தொடரில் தேவார பாடல் பெற்ற தலங்கள் பற்றி ஆலயம் அறிவோம் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்து நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். காவேரி வடகரையில் அமைந்துள்ள ஒரு தலத்தை பற்றி நாம் இன்று சிந்திக்க உள்ளோம். சம்பந்தர் மட்டுமே பாடியுள்ள இந்த தலமானது திருவைகாவூர் என்கின்ற பெயரோடு அழைக்கப்படுகிறது. இந்த தலத்தில் யம தீர்த்தம், அக்னி தீர்த்தம் முக்கிய தீர்த்தங்களாக அமைந்துள்ளது. இந்த தலத்தில் கொள்ளிடக்கரையில் அமைந்த தலம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. திருவைகாவூர் என்கின்ற தலமானது சிவராத்திரி முக்கியத்துவம் பெற்ற தலமாக விளங்குகிறது. இன்றும் பெரும் திரளான மக்கள் பொதுவாக சிவராத்திரியின் போது கூடியிருந்தாலும் பலன்களை கூட்டித்தரக்கூடிய தலமாக இந்த திருவைகாவூர் விளங்குகிறது. கும்பகோணம் மற்றும் சாமிமலை பாதையில் நாகுகுடி என்கின்ற இடத்திலிருந்து சற்று தூரம் பயணித்தால் திருவைகாவூர் தலமும், அதிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டரில் தொலைவில் இருக்கக்கூடிய திரு விஜயமங்கை தலத்தையும் வழிபாடு செய்யலாம். அப்படி இவ்விரு தலங்களும் அருகருகே அமைந்திருக்கக்கூடிய தேவார பாடல் பெற்ற தலமாகும். சம்பந்தர் இந்த சுவாமியை போற்றி பாடியுள்ளார். சுவாமிக்கு வில்வாரண்யேஸ்வரர் என்கின்ற பெயரும் தமிழில் வில்வ வனேஸ்வரர் என்கின்ற பெயரும் அமைந்துள்ளது. அம்பாள் சர்வஜன ரட்சகி என்கின்ற பெயரோடு அழைக்கப்படுகிறார். மக்கள் அனைவரையும் காத்து ரட்சிக்கக்கூடிய அம்பாள் என்கின்ற பெயரில் சர்வஜன ரட்சகி என்கின்ற பிரத்யேக பெயர் கொண்டு அம்பாள் அருள் பாலிக்கிறார். மற்றொரு தமிழ்பத பெயராக வளைக்கரை அம்மை என்கின்ற பெயரோடு அம்பாள் கரத்தில் அமைந்திருக்கக்கூடிய வளையலை குறிப்பிட்டு இங்கே பெயர் காரணம் கூறப்படுகிறது. வில்வவனேஸ்வரர் என்று சுவாமி அழைக்கப்படும் முகமாக இங்கே வில்வ மரம் இந்த தலத்தில் விருட்சமாக ஒருபுறம் இருந்தாலும் இந்த கதையோடு சம்பந்தப்பட்ட தலமாகவே திருவைகாவூரும் வில்வவனமும் இரண்டற கலந்துள்ளன. அப்படி சிவராத்திரி முக்கியத்துவம் பெற்ற இந்த தலத்தில் என்ன நிகழ்வு நடந்தது என்பதை பார்ப்போம். முன்பு சமயம் வேடன் ஒருவன் ஒரு மானை வேட்டையாட துரத்தி கொண்டு வந்தான். மிக தூரம் அவன் துரத்தி கொண்டு வந்தபோதும் மான் அவனிடம் சிக்காமல் இந்த தலத்திற்கு அருகாமையில் வந்தது. இவனிடமிருந்து எப்படி தப்புவது என்று அறியாமல் அங்கே முனிவர் ஒருவர் தியானத்தில் அமர்ந்து பூஜை செய்து கொண்டிருந்தார். சிவராத்திரி சந்தர்ப்பத்தில் மிகவும் ஈடுபாட்டோடு பூஜை செய்து கொண்டிருந்த அந்த முனிவரின் அருகே இந்த மானானது தஞ்சம் புகுந்தது. எப்படியாவது இந்த மானை கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்தபோது அங்கே தவத்திலிருந்து கலைந்து அந்த முனிவர் இவனை பார்த்தார். இவன் இந்த மானைத்தான் வேட்டையாட வருகின்றான் என்று அறிந்து கொண்டு அவன் இந்த மானை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று ஒருபுறம் செல்லச் செய்தார். இதனால் அந்த மான் தப்பித்து சென்றுவிட்டது. இவனோ மான் கிடைக்காத இந்த சோகத்தில் நடந்து சென்றபோது அங்குதான் இவனுக்கு திடீரென ஒரு பிரச்சனையை ஆரம்பித்தது. ஒரு பெரிய புலியானது இவனை துரத்த ஆரம்பித்தது. ஆங்கிலத்தில் கூறுவோம் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் என்று. எப்படி இவனிடமிருந்து தப்பிப்பதற்காக மான் பாய்ந்து ஓடியதோ இப்பொழுது புலியினிடமிருந்து தப்பிப்பதற்காக இவன் ஓட ஆரம்பித்தான். இந்த தலத்தில் நேராக வில்வ மரம் ஒன்றின் மேல் ஏறி அந்த புலியிடமிருந்து தப்பிக்க மேலே சென்று விட்டான். ஆனால் அன்று இரவு நேரமாக இருப்பதால் எப்படியும் நாம் தூக்கத்தில் கீழே விழுந்து விட்டால் இந்த புலி நம்மளை கொல்லாமல் விடாது என்று அறிந்தான். அதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் சுவாமியை நோக்கி வேண்டிக் கொண்டு ஏதாவது ஒரு நன்மை செய்ய வேண்டும், எப்படியாவது நாம் விழித்து கொண்டிருக்க வேண்டும் என்று யோசித்தான். அப்பொழுதுதான் அவனுக்கு ஒரு உபாயம் கிட்டியது. இந்த வில்வ மரத்திலிருந்து ஒவ்வொரு இலையாக பறித்து நாம் கீழே போட்டுக்கொண்டே இருந்தால் நாம் தூங்க மாட்டோம், தப்பித்து விடுவோம் என நினைத்தார். அவ்வாறே அவன் அழகாக ஒவ்வொரு வில்வெளையாக பிரித்து கீழே போட ஆரம்பித்தான். இந்த தலத்தில் வில்வாரண்யம் என்று சொல்லக்கூடிய சுற்றிலும் வில்வமரங்கள் அடர்ந்த காடாக இருந்த இந்த இடத்தில் கீழே ஒரு சிவலிங்கமும் இருந்தது. இவனை அறியாமல் தூக்கத்திலிருந்து தான் காத்து கொள்ள வில்வ இலைகளை சிவலிங்கம் மேல் போட ஆரம்பித்தான். வில்வானாம் தர்சனம் புண்ணியம், ஸ்பர்ஷனம் பாபநாசனம் என்று நமக்கு சிவஸ்துதி கூறுகிறது. அப்படி
வில்வ இலையை தொட்டாலே புண்ணியம் என்றும், அதே சமயத்தில் வில்வ இலையினால் பூஜித்தால் நமக்கு பன்மடங்கு பலன் கிட்டும் என்றும் ஐதீகம். நாம் தலயாத்திரை செல்லும்போது பல இடங்களில் அங்கே நமக்கு புஷ்பம், அர்ச்சனை தட்டு போன்றவை கூட கிடைக்காமல் இருக்கும். அப்படிப்பட்ட குக்கிராமங்களாக இருக்கக்கூடிய பகுதியில் நாம் பயணிக்கும் போது சுவாமிக்கு எதுவுமே கொடுக்கவில்லை என்ற எண்ணம் இல்லாமல் கூட நாம் நெய் மற்றும் திரி இவைகளை கொண்டு செல்வதோடு வில்வ இலைகளையும் கொண்டு செல்லலாம். வில்வத்திற்கு எந்த தோஷமும் இல்லை. எனவே வில்வ இலையானது அது காய்ந்திருந்தாலும் பூஜைக்கு உகந்ததாகவே சிவபெருமானால் போற்றி நமக்கு அருள்பாலிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட வில்வத்தை கொண்டு சிவலிங்கம் மேல் தன்னை அறியாமல் தூக்கத்திலிருந்து தப்பிப்பதற்காக செய்து வந்தான். விடியற்காலையும் விடிந்தது. அந்த புலியும் அந்த இடத்தை விட்டு செல்வதற்கு தயாராக இருந்தது. ஆனால் இவனுக்கு விதிப்படி அந்த புலியினிடம்தான் உயிர் போக வேண்டும் என்று இருந்தது. சுவாமியிடம் வேண்டிக் கொண்டு எப்படியாவது தனது உயிரிலிருந்து தனக்கு உயிர்ப்பிச்சை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். யமனோ அந்த யமதர்மன் அந்த ஆலயத்தினுள் பிரவேசம் செய்து இவனுடைய உயிரை எடுப்பதற்காக தயாராக வந்து கொண்டிருந்தார். இவ்வளவு நேரம் சிவபூஜை செய்த இவனுக்கு உயிரிலிருந்து இவனுக்கு உயிர் போயிடுவிடக்கூடாது என்பதற்காக சிவபெருமான் காத்தருள வேண்டும் என்று இவனை ரட்சித்தார். இதனால் யமனுக்கு பெரும் வருத்தம் ஏற்பட்டது. இவனுடைய உசித காலத்தில் இவனது உயிரை பறிக்க முடியவில்லையே என்று மிகவும் வருத்தப்பட்டார். அதனால் எப்படியாவது இவனது உயிரை பறிக்க வேண்டும், என்ன இருந்தாலும் யம தர்மன் என்று அந்த தர்மத்தை பரிபாலிக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தான். ஆனால் சிவபெருமானின் அருளினால் அந்த வேடனுக்கு உயிர்ப்பிச்சை அளிக்கப்பட்டது. இதனால் அங்கே சிறிது காலம் தங்கியிருந்து யம தீர்த்தம் அமைத்து சுவாமியை வழிபாடு செய்தார். அக்னியும் இதே தலத்தில் சுவாமியை வழிபாடு செய்துள்ளார். அப்படி வழிபாடு செய்துள்ளதால் திரும்பி செல்ல எத்தனித்த போது நந்தியம் பெருமானை காவலுக்கு சிவபெருமான் வாசல் முகமாக நிறுத்தியிருந்தார். அதனால் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நந்திகளும் சிவபெருமானை பார்க்காமல் நேராக கிழக்கு நோக்கி அமைந்திருக்கும். சிவபெருமானிடம் தஞ்சம் புகுந்த யமன் அவரை பூஜித்து இந்த தலத்தில் தீர்த்தம் அமைந்து வழிபட்டதால் நந்தியம் பெருமானுக்கு கட்டளையிட்டு யமனை இந்த தலத்திலிருந்து சென்று விடுவதற்கு சிவபெருமான் அனுப்பி வைத்தார். இப்படி யம தீர்த்தம் அமைத்து இந்த தலத்தில் யமன் வழிபாடு செய்ததால் இங்கே யமபயம் போக்கும் தலமாக இன்றும் இந்த தலம் வழங்கப்படுகிறது. திருவைகாவூர் தலத்தில் எவர் ஒருவர் சிவராத்திரி என்று வழிபாடு செய்கின்றனரோ, இன்ன பிற நாட்களில் இந்த பெருமானை வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுக்கு யமபயம் போகும் என்று ஐதீகம். உயிருக்கு யாரேனும் போராடி கொண்டிருந்தாலும், உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருந்தாலும் யமனினால் எந்த தோஷமும் நிகழாமல் இந்த தலத்து பெருமானை வழிபட, வில்வாரண்யேஸ்வரரை வழிபட அதிலிருந்து விடுபடுவோம் என்று ஐதீகம். இப்படி மான்வேட்டை ஆட வந்த வேடன் தன்னுடைய உயிரை இங்கே உயிர்ப்பிச்சையாக பெருமானிடம் பெற்றுக்கொண்டதால் யமபயம் போக்கும் தலமாகவே இந்த தலம் விளங்குகிறது. சம்பந்தர் பாடல் பெற்ற இந்த தலத்தில் முருகன் அழகாக ஒரே திருவாசையில் ஆறு முகம் கொண்டும் 12 கரங்களில் ஆயுதங்களுடனும் அருள்வாளிக்கிறார். தேவியர் இருபுறமும் அமைந்திட வடக்கு நோக்கி தேவ மயிலாக இருக்கக்கூடிய இந்த தலத்தில் ஆறுமுகன் மிக நேர்த்தியாக வடிக்கப்பட்டுள்ளார். துர்க்கை சன்னதிக்கு எதிரே இந்த தலத்தில் எங்கும் இல்லாத வண்ணம் 2 சண்டேசர் அமைந்துள்ளனர். திருவைகாவூர் தலத்தில் வில்வமே தல விருட்சமாக உள்ளது. யம தீர்த்தம் மற்றும் அக்னி தீர்த்தம் அமைந்துள்ள இந்த தலத்தில் யமபயம் போக்கும் தலமாகவே விளங்குகிறது. யமபயம் போக்கும் தலமாக இருக்கக்கூடிய இந்த திருவைகாவூர் தலத்தில் எப்படி நந்தி திரும்பிய வண்ணம் உள்ளதோ, தட்சிணாமூர்த்தியும் இந்த தலத்தில் கோலோடு அமைந்துள்ளார். துவாரபாலர்களும் இவர்களை யமனை விரட்டும் முகமாகவே அமைந்துள்ளனர் என்று ஐதீகம். இந்த தலமானது புராண நிகழ்வு மற்றோடும் சம்பந்தப்பட்டுள்ளது. சப்த மாதார்கள் இந்த தலத்தில் வழிபாடு செய்துள்ளனர். அவர்கள் பெற்ற சாபத்திலிருந்து, துர்வாச முனிவரிடம் பெற்ற சாபத்திலிருந்து விடுபட இந்த தலத்தில் இருக்கக்கூடிய
யம தீர்த்தத்தில் நீராடி வழிபாடு செய்தனர். உத்தால முனிவர் என்கின்றவரின் சாபத்தினாலும் பீடிக்கப்பட்டு இந்த சப்த மாதாக்கள் யம தீர்த்தத்தில் நீராடி தட்சிணாமூர்த்தியிடம் அருள் பெற்றனர் என்று புராணம் மூலம் அறிகிறோம். அப்படி தட்சிணாமூர்த்தி முக்கியத்துவம் பெற்ற அருள் பாலித்த தலமாக இந்த தலம் விளங்குகிறது. எப்படி நாம் ஏற்கனவே சிந்தித்த திரு விசயமங்கை தலமானது குருவுக்கு பிரத்யேகமாக தனி சன்னதியில் உலகில் எங்கும் இல்லாத தமிழகத்தில் எங்கும் இல்லாத வண்ணம் இந்த தலத்தில் குரு பகவான் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார். அதேபோல் சப்த மாதாக்கள் இந்த திருவைகாவூர் தலத்தில் உத்தால முனிவரின் சாபத்திலிருந்து விடுபட யமதீர்த்தத்தில் நீராடி தட்சிணாமூர்த்தியிடமிருந்து அஷ்டமா சித்திகள் பெற்றனர் என்று தல வரலாறு மூலம் நாம் அறிகிறோம். பிரம்மன் மற்றும் திருமால் இந்த தலத்தில் தீர்த்தம் அமைத்து சுவாமியை வழிபாடு செய்துள்ளனர். பிரம்மன் உலகில் பிரளய காலம் முடிந்தவுடன் உயிரினங்களை தோற்றுவிப்பதற்காக இங்கே எழுந்தருளி சுவாமியை வழிபாடு செய்துள்ளார். அதனால் பிரம்ம தீர்த்தமும் இந்த தலத்தில் விளங்குகிறது. முன்பொரு சமயம் திருமால் சலந்திரனை அழிப்பதற்காக அவனுடைய மனைவியிடம் ஓர் பொய் கூறினார். அந்த பொய்யின் காரணமாக அவர் சாபம் பெற்றார். சலந்திரனின் மனைவியின் சாபம் பெற்ற திருமால் இந்த தலத்தில் வழிபாடு செய்து சாப விமோசனம் பெற்றார். இப்படி புராண நிகழ்வோடு சம்பந்தப்பட்டுள்ள இந்த தலத்தில் துர்கையின் எதிரே இரண்டு சண்டேசர் அமைந்துள்ளனர். அக்னி தீர்த்தம் அமைந்துள்ள இந்த தலமானது சிவராத்திரி முக்கியத்துவம் பெற்ற தலமாகவே விளங்குகிறது. எவர் ஒருவர் இந்த தலத்தில் சிவராத்திரி நன்னாளில் சுவாமிக்கு வில்வம் சார்த்தி வழிபாடு செய்கின்றனரோ அவர்கள் யமபயம் நீக்கப்பெறுவர் என்று ஐதீகம். இப்படி சம்பந்தர் பாடிய வில்வாரண்யேஸ்வரரையும் சர்வஜன ரட்சகி என்று சொல்லக்கூடிய அம்பாளையும் வழிபாடு செய்து எண்ணற்ற பலன்களை நாம் பெறுவோமாக. மீண்டும் ஆலயம் அறிவோம் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்து தேவார பாடல் பெற்ற தலங்களை நாம் சிந்திப்போமாக.